ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டயன் இல்லை இரும்பு பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம வீட்லேயே சீசன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ்டயன் அயன் பாத்திரம் எல்லாமே மதுரை சிக்கந்தர் ஸ்டோர்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ கூட நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே வந்து ப்ரீ சீசன் பண்ணி தான் வாங்கினேன். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி சீசன் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் இது. நான் உங்களுக்கு சீசன் பண்ணி காட்ட போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டயனில் நான் வாங்கினேன் ஃபிஷ் ஃப்ரை தவாவும் கேஸ்டயன் தடுக்கா பேனும் தான். ஸோ முதல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா அவங்க கடையில் வந்து எங்களுக்கு முதல் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா, சால்ட்டும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோப் லிக்விடில் ஏதாவது வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா, சால்ட் எடுத்து ரெண்டு பாத்திரத்துக்கும் எல்லா சைடும் பண்ணுற மாதிரி சால்ட்டு முதல்ல நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் விம் லிக்விட் நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு, நார்மல் ஸ்க்ரப்பர் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ இரும்பு பாத்திரத்துக்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த ஒரு புது ஸ்க்ரப்பர் தான் வந்து க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் போட்டிருக்கேன். ஸோ எல்லா பக்கமும் எந்த இடத்தையும் விடாமல் எல்லா சைடும் வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விடுங்க. நிறைய அழுக்கு வந்துச்சு, நான் தேய்க்கும் போது நிறைய கருப்பு கருப்பாக நிறைய அழுக்கு வந்துச்சு. ஸோ நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு, எந்த சைடும் விடாமல் எல்லா சைடும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. தவாவோட பின்னாடி சைடும் திருப்பி இதே மாதிரி நல்லா வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் தடுக்கா பேன் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி உள்ள அந்த பின்னாடி சைடுன்னு சொல்லி கைப்பிடி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். இதிலிருந்தும் பாருங்க எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. ஸோ நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4-5 தடவை அளவுக்கு வந்து சால்ட்டு அதுக்கப்புறம் அந்த விம் லிக்விடு வச்சே வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தேன் ரெண்டு பாத்திரத்தையுமே. எனக்கு அந்த கருப்பு கருப்பாக அது வந்துக்கிட்டே இருந்துச்சு, 5-6 டைம் பண்ணதுக்கப்புறமும் வந்துகிட்டே இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரை தவாவோட கலர் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, நம்ம சீசன் பண்ணி நல்லா முடித்ததுக்கப்புறம் கலர் பாருங்கள் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவ்வளோ ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பாத்திரம்லாம் வாங்கி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதெல்லாமே வந்து நம்மளோட லைஃப் லாங் வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் நம்ம சீசன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம டெய்லி குக் பண்ணுறோம் அப்படின்னா, அது நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டோன்னா, அது லைஃப் லாங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கடையில் சொன்ன மாதிரி நானும் சால்ட்டு விம் லிக்விடுன்னு மாற்றி மாற்றி போட்டு நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டேன். பட் அந்த கருப்பு கருப்பாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த தடுக்கா பேன் ஆகட்டும், அந்த ஃபிஷ் ஃப்ரை தவா போட கலரே பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு நல்லா கருப்பாக, இப்போ தேய்க்க தேய்க்க நிறைய அந்த அழுக்கு போக போக கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் சீசன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, கஞ்சி தண்ணி இல்லைனா அரிசி தண்ணியில் வந்து நான் ஒரு 2 நாள் அளவுக்கு வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் ஊற வைக்கிறதுக்கு நான் முதல்ல வந்து ஒரு பக்கெட் தான் எடுத்திருந்தேன். நான் சாப்பாடு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே கஞ்சி வடிச்சு தான் பண்ணுறங்கனால அந்த கஞ்சி தண்ணியும் அரிசி கழுவுன தண்ணியும் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எல்லாமே சேர்த்து இந்த ஒரு பவுல் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதை முதல்ல நான் சேர்த்திக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை தவா பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே பிடிக்கல, ஸோ அதனால் நான் ஒரு பெரிய டப்புக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ மாற்றிட்டு அந்த தண்ணியும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரம் எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சீசன் பண்ணி காட்டுறதுக்காக இந்த 2 பாத்திரம் மட்டும்தான் நான் இப்போதைக்கு நான் ஊற வைக்கிறேன். மீதி ரிமைனிங் எல்லாமே நான் எப்படி சீசன் பண்ணி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோவோட கடைசியில் நான் அதை காட்டுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி அரிசி கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரிசி மாவை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். ஏன்னா ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ச் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அது வந்து இந்த கேஸ்டயன் ஆர் அயன் பாத்திரத்தில் இருக்க அந்த துரு டஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நமக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நான் ஒரு பவுல் மட்டும் தான் அரிசி மாவு கலந்து ஊற்றினேன், மீதி ரிமைனிங் வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு 2 நாள் அளவுக்கு நல்லா ஊறட்டும், நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணால் அதை அப்படியே வச்சுடுங்க.
இது டே ஒன்னு. நான் முன்னாடி நாள் ஈவினிங் வந்து ஊற வச்சது, இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் நான் எடுத்த கிளிப்பு. ஸோ இப்போவே மேலே பாருங்கள், ஒரு நாளுக்கு அப்புறம் நல்லா துரு எல்லாமே லைட்டாக வந்திருக்கு. இது அடுத்த டே செகண்ட் டே ஈவினிங் வந்து எடுத்த கிளிப்பு. ஸோ நிறைய டஸ்ட்டு துரு அந்த மாதிரி நிறைய அழுக்கு வந்து மேலே ஃபுல்லாகவே நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம திரும்ப நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். நான் இது கூடவே பார்த்தீங்கன்னா இரும்பு தோசை கரண்டியும் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ நம்ம அதையும் சேர்த்தியே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னா ரெண்டு நாள் அந்த அரிசி தண்ணியிலே இருந்துச்சு இல்லையா, ஸோ ஸ்மெல் அடிக்கும். முதல்ல அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நான் சேம் அதே ஸ்க்ரப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப்பரில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் நார்மல் விம் லிக்விட் இருக்கு இல்லையா, முதல்ல அதுதான் நான் ஊற்றி ஸ்க்ரப் பண்ணேன். ஸ்க்ரப் பண்ண உடனே பாருங்கள், அந்த அழுக்கு எவ்வளோ ஈஸியாக நமக்கு ஃபுல்லாக வந்து வந்துடுச்சு அப்படியே கருப்பாக. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ ரைஸில் நம்ம ரெண்டு நாள் ஊற வச்சு எடுத்திருந்தோம் இல்லையா அந்த தண்ணியில், அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணும் போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து சுத்தமாக நிறைய வந்துடுச்சு. ஸோ நல்லா எந்த இடத்தையுமே விடாமல் எல்லா சைடுமே வந்து முன்னாடி பின்னாடின்னு சொல்லி அந்த தடுக்கா பேன் ஆகட்டும் அந்த இரும்பு கரண்டி எல்லாத்தையுமே நல்லா வந்து முதல்ல விம் லிக்விட் மட்டும் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தவாவோட கலரே பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம இதே மாதிரி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை தடுக்கா பேன் எல்லாத்தையுமே வந்து விம் லிக்விட் மட்டுமே வச்சு நான் வாஷ் பண்ணேன். இருந்தாலும் அந்தோட அழுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. திரும்ப நிறைய அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் இன்னொரு ப்ராசஸ் இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் இருக்கு இல்லையா எப்பவும் போல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு அதுக்கப்புறம் வந்து லெமன் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் அப்படியே வந்து புளிஞ்சு விட்டு அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணேன். ஸோ அது மூலியமாகவும் நிறைய அழுக்கு வந்து எனக்கு போச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பும் வச்சு நான் வாஷ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ரெண்டில் எந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு உங்கள் வீட்டில் எது இருக்கோ, ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடுக்கா பேன் ஆகட்டும், இரும்பு கரண்டி, இந்த ஃபிஷ் ஃப்ரை தவா எல்லாத்தையுமே சால்ட்டு அண்ட் லெமன் வச்சு தான் ஒரு ரெண்டு தடவை அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணேன். ஸோ அதுலேயுமே நல்லா ஒரு ரிசல்ட் கிடச்சிது. இப்போ உங்களுக்கே கலர் சேஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த அழுக்கு எல்லாமே போயிட்டு நல்லா சேஞ்சாக இருக்குது. சால்ட் வித் லெமன் இந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மல் விம் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அரிசி மாவை டைரெக்டாக சேர்த்துட்டு தண்ணி அப்படி இல்லைன்னா விம் லிக்விடே சேர்த்து அதை நல்லா வந்து முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அதுலேயும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லாவே அதில் வந்து அழுக்கு போச்சு. ஸோ ரெண்டு மெத்தடில் எது பண்ணாலுமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த அளவுக்கு அரிசி மாவு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அழுக்கு நல்லாவே போச்சு இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணும் போது. ஸோ உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு ரெண்டு மெத்தடில் எது ஃபாலோ பண்ணாலும் நல்லா வந்து மூணு நாலு டைம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த காஸ்ட் அயன் ஆகட்டும் இல்லை இரும்பாகட்டும், நம்ம வாஷ் பண்ண உடனே வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ட்ரை ஆக்கணும். அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து ஈரம் போக இந்த மாதிரி துணியோ இல்லை அடுப்புலேயோ வச்சு அது எல்லா ஈரத்தையுமே நம்ம வந்து தொடச்சி எடுத்துடணும். ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கோங்க. நான் முதல் டைம் டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே எனக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்துச்சு. ஸோ அந்த க்ரீன், அந்த துரு மாதிரி, அந்த மாதிரி கருப்பாக, அந்த மாதிரி நிறைய அழுக்கு வந்துச்சு முன்னாடி பின்னாடி, அந்த மாதிரி நிறைய அழுக்கு வந்துச்சு. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எனக்கு அந்தளவுக்கு நிறைய அழுக்கு வந்துச்சு. ஸோ எல்லா சைடுமே வந்து எந்த எங்கேயுமே கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஈரம் இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிருங்க. இப்ப
கண்டிப்பாக தொடச்சதுக்கு அப்புறமா நான் வந்து இதை அடுப்பில் வச்சுருக்கேன், இண்டக்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் நார்மல் கேஸ் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இது வந்து நல்லா வந்து சூடாகட்டும். ஸோ எந்த சைடுமே ஈரம் இருக்காது நமக்கு. லைட் இது சூடாக ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது லைட்டாக ஈரம் இருந்தால் கூட அது ஈரம் எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ அந்த கரண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அது மேலேயே வச்சுட்டு போகிறேன். ஸோ அந்த சூட்லேயே அதில் ஏதாவது ஈரம் இருந்துச்சுன்னா அந்த கரண்டியில் இருக்கிற ஈரமும் நமக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சூடானதுமே பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுட்டு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கடலெண்ணெய் இருக்கும் இல்லையா, ஸோ கடலெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு முதல்ல அந்த கரண்டியை ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா தடவி தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி இல்லைன்னா ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, ஆயில் ப்ரெஷ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தவா வந்து ரொம்ப சூடாக இருக்கும், பட் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும், அதுக்காக தான் சொல்கிறேன். நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் தான் வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டேன். முன்னாடி பின்னாடி சைடில் எந்த இடம் கை பிடிக்கிற இடம் அந்த மாதிரி எதையுமே விடாமல் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயே எதிர நீங்கள் தொடைக்கும் போது அழுக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூடாக இருக்கணும் தவா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை ப்ராசஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அழுக்குமே இருக்காது. ஸோ நல்லா வந்து தவா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். முன்னாடி பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ திருப்பி போட்டு பின்னாடியும் அதே மாதிரி நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தொடச்சி விட போகிறேன் எண்ணெயை. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல் டைம் ரெண்டு மூணு டைம் பண்ணும்போது எனக்கு நிறைய அந்த துரு மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதே ப்ராசஸை நான் தவாவை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி முன்னாடி பின்னாடி சைடுன்னு சொல்லிட்டு நல்லா தொடைக்கும் போது எனக்கு அந்த அழுக்கு எதுவுமே வரவே இல்லை அதுக்கப்புறமா. ஸோ தடுக்கா பேனும் சேம் அதே மாதிரி தான் நான் இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ சூடானதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா புகை வர அளவுக்கு சூடு பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துட்டேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம், இல்லை டிஷ்யூ துணி அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நிறைய அழுக்கு வந்துச்சு. ஸோ இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான், நீங்கள் அடுப்பில் வச்சு சூடாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சேர்த்து எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த துரு மாதிரி வர அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் அது வராது, நமக்கு வந்து பானும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நார்மலாக நான் முதல்ல அடுப்பில் வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக மட்டும் தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சதுக்கப்புறமா வந்து தவாவும் சூடாகிடுச்சு. ஸோ அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பொறுமையாக கோல்டன் கலராக நல்லா கருப்பு கலராக சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா வந்து இதே மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை மாற்றிடலாம் வேறு ஒரு இதுக்கு. இந்த ஆனியன் யூஸ் பண்ண வேணால் நம்ம தூக்கி போட்டுடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக இதை வந்து தொடச்சி விட்டுருங்க. தொடச்சதுக்கப்புறமா நீங்கள் அவ்வளோதான், நம்ம சீசன் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு சைடும் எல்லா சைடும் நல்லா எண்ணெய் தடவி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தோசை மாவு இருந்துச்சு. ஸோ தோசை ஊற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தோசை வந்து ஊற்றிருக்கேன். ஸோ முதல்ல ஒரு ரெண்டு மூணு தோசை அந்த மாதிரி ஊற்றிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருங்க, அதை வந்து நம்ம சாப்பிட வேண்டாம். ஸோ இது ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா கிறிஸ்பியாக அந்த பேப்பர் ரோஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அடுப்பு எப்பவுமே லோ ஹீட்டில் தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு தோசையும் நம்ம இதே மாதிரி ஊற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் எடுத்துருக்கேன். நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயத்தை கூட தேய்ச்சிக்கலாம். ஸோ நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை மாவு வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தோசை அதெல்லாம் ஊற்றிட்டு அதை வந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் சரி எந்த குக்கிங்னாலும் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை தவாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் தோசை அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை கூட பண்ணி நான் ரவா ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அண்ட் பீஸா காலிஃப்ளவர் பீஸா ரெசிபியும் இந்த தவாவில் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தடுக்கா பேன், அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஆவி வர அளவுக்கு. ஸோ அதை அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுலேயுமே வெங்காயம் சேர்த்துருக்கேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையுமே இதை மாதிரி ஆனியனில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வந்து நல்லாயிருக்கும், ஒட்டாது எதுவுமே. ஸோ வெங்காயம் இதுலேயுமே எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலரும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம வந்து எடுத்துட்டு அதையும் தூக்கி போட்டுடலாம். இப்போ ஆனியன் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. தொடச்சதுக்கப்புறமா முன்னாடி பின்னாடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நான் இந்த தடுக்கா பேன் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக போன ரெண்டு மூணு வீடியோவில் கூட தாளிப்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் ஆயில் வந்து ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸ் ஆயில் இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுக்கிறதுக்காக டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக மட்டும் தொடச்சிக்கிறேன். ரொம்ப தொடச்சிங்கன்னா எல்லா எண்ணெயும் வந்து வந்துடும். ஸோ லைட்டாக மட்டும் உள்ள வெளி எல்லா இடத்துலையும் தொடச்சிட்டு அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை தவாவும் அதுக்கப்புறம் தோசை கரண்டி தடுக்கா பேன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து சீசன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம செல்ஃபில் எங்கே ஸ்டோர் பண்ணாலும் சரி இந்த மாதிரி கமுத்தி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைனா தூசி அதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறையா உள்ளே போயிடும். ஸோ இப்படி கமுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணும் போது நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்க என்னோடய ஸ்கில்லட்டு வடச்சட்டி அதுக்கப்புறம் ஜிலேபி கடாய் அதுக்கப்புறம் இரும்பு தடுக்கா பேன் இதெல்லாமே நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதையும் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் விம் லிக்விடில் வாஷ் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி தண்ணியில் அது ஃபுல்லாக ரெண்டு நாள் நான் ஊற வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த துரு மாதிரி எதுவுமே எனக்கு வரல, கருப்பு கருப்பாக அந்த அழுக்கு தான் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி விம் லிக்விடு அதுக்கப்புறம் அரிசி மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தேன் எல்லாத்தையுமே. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்கிட்ட லெமன் இல்லை. ஸோ அதனால் அந்த லெமன் வித் சால்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ணலை நான் போட்டு. ஆனால் வெறும் சால்ட்டு விம் லிக்விடு அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு அதை தான் வந்து மாற்றி மாற்றி நான் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி அது அழுக்கு போகிற வரைக்குமே நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த ஸ்கில்லட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்க்ரப் பண்ணாலுமே எனக்கு அழுக்கு வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கில்லட்டை பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத காய்கறி வீட்டில் ஏதாவது வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது எந்த காய்கறினாலும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த துரு அழுக்கு அந்த மாதிரி எது இருந்தாலுமே நமக்கு மேலே வந்து நல்லா வந்துடும். ஸோ இது நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்கிறனால எடுத்து வச்சுட்டேன். அந்த வடைசட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எண்ணெய் தடவி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எப்பவும் போல் ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எண்ணெய் தடவி நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஆனியன் இதுலேயும் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்கில்லட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திரும்ப வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டேன் ஒரு ரெண்டு தடவை. இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இப்போ இது ஈரம் போக நல்லா சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து துணி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் ப்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, சூடாக இருக்கும் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி கடாய் அதுக்கப்புறம் அயனில் வாங்கின தடுக்கா பேன் இது எல்லாத்தையுமே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி நல்லா வெங்காயத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே வந்து இப்போ நான் சீசன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த வடைச்சட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துருந்துச்சு. இப்போ இது குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து முதல்ல ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிட்டேன். லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக விம் லிக்விட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை மட்டும்தான் ஊற்றி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் எது குக் பண்ணாலுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எண்ணெய் தடவி வச்சுட்டோன்னா இது வந்து லைஃப் லாங் நமக்கு வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.